தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். என்னையா இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 6 ஸ்டார்ட் ஆனாலும் ஆச்சு, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டாஸ்க் கூட உருப்படியா பண்றாங்களா? ஒரு டீசென்சி மெயின்டைன் பண்றாங்களா? எப்ப பார்த்தாலும் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி சண்டை மட்டும்தான் போடுறதுல இன்டென்ஷனா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ இந்த வாட்டி லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கா ஸ்வீட் ஃபேக்டரி அப்படிங்கிற டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நேத்திக்கு கூட பயங்கர பரபரப்பா போச்சு இல்ல? தனலட்சுமிக்கும் மணிகண்டனுக்கும் பயங்கர சண்டை போய்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல இருந்த அத்தனை பேருமே இவங்களை எப்படிதான் கூல் டவுன் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கூட இருந்தாங்க. அண்ட் வெல், அசீம் கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து தனலட்சுமிய பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாரு. இத பார்த்த மக்களுக்குமே ஒரு விஷயம் தோணி இருந்துச்சு, ஒருவேளை இந்த வாட்டியுமே குறும்படம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ, அதையும் பாத்துடலாமே அப்படிங்கிற மாதிரிதான் தனலட்சுமியோ மணிகண்டனும் போட்ட சண்டை என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஸ்வீட் ஃபேக்டரியில இவங்களுக்கு 24 hours ஒவ்வொரு டாஸ்கா வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஸ்லைட்ஸ்ல இவங்களுக்கு கொடுக்கப்படுற ப்ராடக்ட்ஸ் ஓபனன் டீமை விட தான் வந்து அதிகமா ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நடத்துகிற ஒரு டாஸ்க் தான் இது. இதனால தனலட்சுமி அவங்களுக்கு வந்த ஒரு ப்ராடக்ட்டை லைக் அவங்க வந்து பிக் பண்ணிட்டாங்க. பட் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா தனலட்சுமியை தள்ளி விட்டு அவங்களோட கைகளில் இருந்து அந்த ப்ராடக்டை கைப்பற்றிட்டாரு அப்படின்னும், அண்ட் அதே மாதிரி தனலட்சுமி செஞ்சது தப்பு தான், தனலட்சுமி வேணும்னே போய் சொல்றாங்க, மணி ஒன்றும் தள்ளி விடலை, அவருக்கு வந்து ப்ராடக்ட் மேலே தான் கை வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி தனலட்சுமியை பயங்கரமாக நெட்டிசன்ஸ் எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுக்கு வந்துட்டு இருக்க ஸ்லைட்ஸ்ல இவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை கைப்பற்றணும். அப்ப வந்து தனலட்சுமி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ல கை வச்சுட்டாங்க அப்படின்னும், அண்ட் அதே சமயத்துல மணி மணி நான் அந்த ப்ராடக்ட் மேல கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் மணிகண்டன் பாத்தீங்கன்னா அதை கேட்காம தனலட்சுமியோட ப்ராடக்ட்லயும் அவங்கள தள்ளி விட்டு அந்த ப்ராடக்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கை வச்சேன் அப்படின்னு சொல்லி அவரோட சைட்ல இருக்கிற நியாயத்தை அந்த பக்கம் சொன்னாலும், பட் அவரை செஞ்சது தவறுதான், அவரு தான் அந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றாரு. பட் கண் கூட நம்மளால பார்க்க முடியுது, தனலட்சுமி அவங்களுக்கான ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்க கை வச்சுட்டாங்க. மணிகண்டன் தான் தேவையில்லாம அந்த ப்ராடக்ட் மேல கை வச்சு தனலட்சுமி கிட்ட இருந்து அதை கைப்பற்ற பார்த்தாரு. இதனால தேவையில்லாத ஒரு சண்டை தான் கிரியேட் ஆகிருந்துச்சு. வேணும்னே பர்சனல் விஞ்சன்ஸ் வச்சுதான் மணிகண்டன் தனலட்சுமியை பாயிண்ட் அவுட் பண்ணி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தாரோ அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தனலட்சுமி வந்து போடா வாடா அப்படின்னு எதுவுமே சொல்லல, ஆனா என்னோட வயசுக்கு நீ மதிப்பு கொடுக்காம என்ன வாடா போடா அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு சீன் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் மணிகண்டன் மேல பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன எது நடக்க போது, யார் மேல தப்பு இருந்துச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். பட் இதை பத்தி கமல் சார் பேசுவாரா, அப்படி இல்லனா இதை வந்து உதாசீனமா விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இதே மாதிரி பல விதமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.